பண்டைய காலத்தில் பெரும்பாலான ஆலயங்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமல்லாமல் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ளும் மையங்களாகவும் இருந்தன. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் அமைந்திருக்கும் திருமுக்கூடல் அப்பன் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது. இதற்கான தகவல்கள் அங்குள்ள கல்வெட்டில் உள்ளதாக உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவர் கொற்றவை ஆதன் தெரிவிக்கிறார். உத்தரமேரூர் வரலாற்று ஆய்வு மைய தலைவராக இருக்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்தில் உள்ள திருமுக்கூடல் என்ற ஊரில் இன்றிலிருந்து சரியாக 953 ஆண்டுகளுக்கு முன்பாக வீர ராஜேந்திர சோழர் என்ற சோழர் காலத்திலே 15 படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை செயல்பட்டதை குறித்து இப்பொழுது பார்ப்போம். முதலில் இதற்கு ஆதூர சாலை என்று பெயர். ஆதூரம் என்றால் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்பது பொருள். சாலை என்பது மருத்துவமனையை குறிப்பதாகும். ஏன் திருமக்கூடலை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நாம் யோசனை பண்ணால், பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு ஆக 3 ஆறுகள் சங்கமிக்கிற இடம்தான் திருமக்கூடல். அப்போ நீர் வளம் சரியாகவும் வளமாகவும் நலமாகவும் இருந்திருப்பதால் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. திருமுக்கூடல் திருக்கோயிலில் சோழ மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கல்லூரி, நாட்டிய சாலை மற்றும் மருத்துவமனை அமைந்திருந்த செய்திகளை கிபி 1068 ஆண்டைச் சேர்ந்த கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது. இந்த மருத்துவமனையிலே 3 விதமான மருத்துவ முறைகள் மேற்கொள்ளப்பட்டன. 1 மூலிகை மருத்துவம், நாடி பார்த்து மூலிகை மருந்துகளை கொடுப்பது. இன்னொன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வது. அதை வந்து சல்லிய கிரியை அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடுறாங்க. 3வது பிரசவம் பார்த்தல். இந்த 3 விதமான மருத்துவ முறைகள் அங்கே 15 படுக்கை வசதிகளுடன் ஒரு மருத்துவமனையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வீர ராஜேந்திர சோழ மன்னனின் இந்த கல்வெட்டில் மருத்துவமனை வீர சோழன் மருத்துவமனை என்று அழைக்கப்பட்டது பற்றியும், 15 நபர்கள் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெறும் வசதியோடு விளங்கியது பற்றியும் விரிவான செய்திகள் காணப்படுகின்றன. வீர சோழர் ஆதூர சாலை என்கிற இந்த மருத்துவமனை குறித்த 55 வரிகள் கொண்ட கல்வெட்டு இன்றைக்கும் ஒரு மருத்துவமனை எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பல மூலிகைகள் இன்றைக்கும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். திருமுக்கூடல் கோயிலில் நடன சாலையும் இருந்துள்ளது. வேதம் பயிற்றுவிக்கும் கல்லூரியும் அதில் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு உணவு வசதியுடன் தங்குமிடமும் அளிக்கப்பட்டுள்ளது. இறை வழிபாட்டுடன் மக்கள் நலன் சார்ந்த பணிகளை மேற்கொண்ட திருமுக்கூடல் திருக்கோயிலில் 1000 ஆண்டுகளுக்கு முன் செயல்பாட்டில் இருந்த மருத்துவமனை தமிழகத்தின் பெருமைமிகு அதிசயங்களில் ஒன்று என்றால் அது மிக இல்லை.